வெல்கம் டு ரேவதி சூப்பர் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு வந்து செய்ய போகிறோம். ஸோ அது என்ன டிஷ் அப்படின்னா, நான் வந்து ஆட்டு மண்ணீரல் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆட்டு மண்ணீரல் தான் வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ஆட்டு மண்ணீரல் வந்து பாருங்கள், இந்த இங்கே பாருங்கள், இது நான் எடுத்து வச்சுருக்கேன். மண்ணீரலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அந்த டைமிங்கில் எனக்கு வந்து டாக்டர் கூட சொன்ன ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னிங்கன்னா, என்னை எடுத்துக்க சொன்ன டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மண்ணீரல் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 1 மந்த்து கிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு வந்து 7.6 பாயிண்ட் கிட்ட ஹீமோக்ளோபின்ஸ் இருந்தது. ஹீமோக்ளோபின்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, எனக்கு இந்த மண்ணீரலை தான் எடுக்க சொன்னாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தெரியணும்னு தான் நான் இதை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த மண்ணீரலை வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்லை மந்த்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டாலோ ரொம்பவே ஸ்பெஷல் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணீரலை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி தனியாக வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இதை வந்து வேக வைக்காமல் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வேக வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை தேக்கரண்டி, வெறும் மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் ஒரு 1/2 பெப்பர் தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த மண்ணீரலை வந்து இந்த தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை வேக வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த மண்ணீரலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக மஞ்சப்பொடி, லைட்டாக சால்ட்டு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இதை திருப்பி இப்படி போட்டுருங்க. இதை அடுப்பு ஸ்லோவில் வச்சிங்கன்னா அது உள்ளே நல்லாவே வரும். ஸோ இது வேகும் போது பார்த்தீங்கன்னா, இது உள்ளே இருந்து அந்த பிளட்டு வந்து அப்படியே என்னாகும், ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணும், ஆற வச்சுட்டு நம்ம வந்து கத்தியிலையோ இல்லை சிசர்லேயோ நல்லா பீஸ் பீஸாக நம்மளுடைய அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு பிளேட் போட்டு கூட மூடி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது ரொம்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது வந்து நீங்கள் ஒரு திருப்பி இப்படி போட்டுடுங்க. ஓகே, இப்போ இது நல்லா வந்துருச்சு. இது ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதை எப்படி தாளிச்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பேன் எடுத்து வச்சாச்சு. ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ஊற்றிடுங்க. இந்த மண்ணீரலில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண்ணீரல் வந்து நம்ம கட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் பிரெட்டு மாதிரி இப்படி தான் வரும். ஸோ அதோடய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பிளட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும். ஸோ இது ரொம்பவே நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், எப்படி தாளிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சோம்பு வந்து போட்டுடலாம், வெங்காயத்தை போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கோங்க, பெப்பர் தூளை வந்து நம்ம மேலேயே போட்டுடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் நீங்கள் நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயே டொமேட்டோவை கொட்டிடுங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி மட்டும் போட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் நல்லா காரம் வேணும்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. காரம் வேணான்னா கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இப்போது இதை எடுத்து நம்ம இதில் கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹையில் வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த பிளேட்டை வாஷ் பண்ணி இதிலே ஊற்றிடுங்க. ஹீமோக்ளோபின்ஸ்க்கு அவ்வளோ நம்பர் 1 டாக்டர்ஸோட ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா, இதை தான் அவங்க வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லது. நீங்கள் என்ன பண்ணணும், சுட சுட சாப்பாடு செஞ்சுட்டு அந்த சாப்பாட்டில் அப்படியே புரட்டி போட்டு பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது, இல்லை சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள்,
ரொம்பவே கிரேவியா இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டாச்சு. ஆட்டு மண்ணீரல் வந்து எப்படி செய்யுதுன்றதை பார்த்தோம், அதோட அட்வான்டேஜஸும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பை பை, டேக் கேர்.